கைஸ் உங்களுக்கு சிலுக்குலூர் பேட்டையிலேருந்து திருப்பூர் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க, பார்ட் ஒன். நெக்ஸ்ட்டு பார்ட் டூ வீடியோ தான். வாங்க வீடியோ கிளப்பலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கைஸ் நம்ம இப்போ பார்த்துட்டிங்கன்னா பரதராமி வழியாக குடியாத்தம் போயிட்டு இருக்கிறோம். குடியாத்தம் போயிட்டு இருக்கோம், உங்களுக்கே தெரியும். நம்ம பார்ட் ஒன்று பார்த்துருப்பீங்க, அங்கே கட்டானதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் பார்ட் இது. செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பட்டு மோசமான ரோடு. இதில் மேக்ஸிமம் வர வேண்டாம், ஏன்னா இன்னும் ரோடு போடலை. ஏன்னா இதில் தான் போய் ஆகணும். அதில் போனோம்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆடியோ ஆஃபீஸ் இருக்கும். நம்ம சித்தூர் ஆடியோன்னு இப்படி போனால் சித்தூர் ஆடியோ இருப்பான், அப்படி போனால் வேலூர் காட்பாடி ஆடியோ இருப்பான். ஸோ அதனால் நம்ம இந்த ரோட்டில் போயிட்டு இருக்கோம். இது ஃபஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட் வீடியோலேயும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆடியோ இருப்பாங்கன்னு அதான் பார்த்துட்டிங்கன்னா இந்த பரதராமி ரோடு குடியாத்தம் போகிறது. குடியாத்தம் போய் அப்படியே பள்ளிவண்டம் போய் போயிடும். இப்போ பாருங்க, இந்த கல் அப்சைட் ஆகி கிடக்கு, கல் சாஞ்சிருக்கு. எல்லாம் செருமலை போல் பார்த்தீங்கன்னா ரோடு பூரா ஃபுல்லாக தண்ணி. நம்மளுக்கு முன்னால் ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா அது கோன் பே கேக்கட்டாக போல், பட் அது எங்கே ஏற்றுன்னு தெரியல நான். பட் ஆனால் அது ஷூராக சொல்கிறேன், அது கோன் பேக் தான். ரோடு பார்த்திங்கன்னா பட்டு மோசமாக இருக்குது, அந்தளவுக்கு மோசமான ரோடு இது. பார்த்துட்டிங்கன்னா பாருங்கள் இந்த வண்டி பாருங்கள், அது மாதிரி தான் ஏதோ நாய் ரிப்பேர் ஆகி போச்சு போல. ஸோ சார் அண்ணா சாப்பாடு ஆக்கி சாப்பிட்றாரு, போவோம் சாப்பிட்டு பாருங்க. குடியாத்த ரோடு குடியாத்த மாதிரியே இருக்குது. குடி ஏத்தந்தான் குடி ஏத்தந்தான் அந்தளவுக்கு மோசமாக இருக்குது ரோடு பாருங்கள். நம்ம வண்டி அந்த வண்டி ஆடி அசைஞ்சு போகுது. ஸோ நம்ம ரைட்டில் எடுத்து அப்படிக்கா போய் ஏறிக்கலான்ட்டு அப்பா கைட்டு ஏறுறாங்க. கைட்டு ஏறி அப்படியே பாஸ் ஆகிக்கலான்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம குடியாத்தம் வந்தாச்சு. இன்னும் பள்ளிவண்டான் வந்து 12 கிலோமீட்டர் என்னமோ இருக்கும். பள்ளிவண்டான் பைபாஸ், அதாவது வேலூர் டு வாணிபாடி பைபாஸ் தான் பள்ளிவண்டான் போய் ஜாயின் ஆகும். அந்த பைபாஸ் போய் நம்ம வாணிபாடி போயிடுவோம், ஏன்னா ஓனர் போய் பார்த்துட்டு கணக்கு கொடுக்கணும். ஸோ கணக்கு கொடுத்துட்டு நம்ம கலெக்ட் வேண்டிதான். அதனால் இதில் போயிட்டு இருக்கோம். பார்த்துட்டிங்கன்னா தெரியும் இது தான் குடியாத்தம். ஊர் பேர் குடியாத்தம். குடியாத்தம் போய் பிறந்தான் குடியாத்தம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிரியாணி கடை தான். இதில் பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் இது ஆந்திரா பார்டர்னு வைங்கள அந்தளவு எப்படி காட்பாடியோ அது மாதிரி இந்தள குடியாத்தம் வந்து நம்ம அந்தள ஆந்திரா பார்டர் தமிழ்நாடு பார்டர் இந்த மாதிரி பார்டர் தான். இது வந்து குடியாத்துக்குள்ளே போயிட்டு இருக்கேன். ரொம்ப இடஞ்சலான ரோடு பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவுமே இடஞ்சலான ரோடு. நான் அப்படியே போயிட்டு இருக்க முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம பள்ளிகொண்டான் போகிறது தான். எங்கள் பள்ளிகொண்டான் ரயில்வே ஸ்டேஷன் அது. இப்போ நம்ம பள்ளிகொண்டான் வந்துட்டோம், பக்கத்தில் வந்தாச்சு பள்ளிகொண்டான். பாருங்கள் பள்ளிகொண்டான் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரெண்டு பக்கம் மரம் போய் பள்ளிகொண்டான் பைபாஸ் போய் ஜாயின் ஆக போகுது இந்த ரோடு. அதுதான் பார்த்துக்கலாம். செம்மையான வெயில், மழையும் பெஞ்சிருக்கு, வெயிலும் அடிக்குது. இது ஒரு பள்ளிகொண்டான் ஒரு ஆறு பள்ளிகொண்டான் இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே பாருங்கள் கல்லை எல்லாம் போட்டிருக்காங்க, தெரியுதான். ஆற்றுக்குள்ள கல்லை போட்டிருக்காங்க, நல்லா இடம் பிடிச்சி கல்லை எல்லாம் விவசாயம் பண்ணியிருக்காங்க. தண்ணி வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல கைஸ். பாருங்கள் ஆற்று ஓரத்துலேயே தான் விவசாயம் பண்ணியிருக்காங்க. அப்போ கூட அதான் சொன்னார், பாருறா கடலக்காய் போட்டிருக்காங்க அப்படின்னு. பாருங்கள் அந்தளவு பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ அழகாக ஒரு மலையெல்லாம் இருப்பார், செம்மையான ஒரு மலை. பார்த்துட்டிங்கன்னா நம்ம பள்ளிகொண்டான் அந்த ஊருக்குள்ளே தான் போயிட்டு இருக்கோம். போய் அப்படி போய் பைபாஸ் ரைட்டு என்ன ரைட் எடுத்தால் நம்ம வாணிபாடி போயிடுவோம், லெஃப்ட் எடுத்தால் பள்ளிகொண்டான் டோல்கேட்டு. ஸோ நம்ம ரைட் எடுக்கிறோம், கொழும்பு பைபாஸ் ஏறி ரைட் எடுக்கிறோம். பாருங்கள் ரொம்பவுமே இடைஞ்சலான ரோடு தான், ரொம்பவுமே மோசமான ரோடு. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், ரோடு பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்கும். கேப்பு பாருங்கள் சின்னதான், ஒரு வண்டி போகலாம் கைஸ். ஆப்போசிட்டில் வண்டி வந்துச்சுன்னா, பெரிய பெரிய வண்டியெல்லாம் வந்துச்சுன்னா ஆப்போசிட்டில் வந்துச்சுன்னா உதக முடியாது. நடு ஊருக்குள்ளே ரோடு போகணும் இல்லை, அதுதான் நடு ஊருக்குள்ளே
ஃபுல்லாக ரோடு, உங்களுக்கே பார்த்தா தெரியும். அங்கே பாருங்கள் எவ்வளோ, அப்போ எவ்வளோ கடை, எவ்வளோ வீடு, எல்லாம் நிறையா இருக்குது. இந்த பள்ளிக்கொண்டான் அப்படிங்கிற ஊர், பள்ளிக்கொண்டான் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். பூரா பார்த்துட்டிங்கன்னா எல்லாம் லாக்டவுனெல்லாம் இதாகிடுச்சு, அதனால் எப்பவும் போல் போகிறாங்க வர்றாங்க எல்லாம். அப்படி தான் நல்லா ஆளாக இருப்பான், எல்லாத்தோட வேலையை பார்த்து தானே ஆகணும். அதனால் எவ்வளோ நாள் தான் லாக்டவுன் போட்டாலும் என்ன வர்ற மக்கள் வரத்தான் செய்வாங்க, வேலையை பார்க்குறீங்க வேலையை தான் பார்ப்பாங்க. நம்மளும் அதே மாதிரி தான், நம்மளும் வண்டி பண்ணிட்டோம், வீட்லேயே இருந்தால் நம்மளுக்கு குழப்பது சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது. அதனால் என்ன கஷ்டம் வந்தாலும், எப்படி கஷ்டம் எது வந்தாலும் டிரைவராகும் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா வேலை வேலை வேலை. குடும்பத்தை காப்பாற்றணும்ல, சும்மா தான் ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்கன்னா அப்படி பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் அந்த வருமானத்தை நம்பித்தான் இருப்பாங்க. லாக்டவுன் போட்டாலும் அந்த வருமானத்தை நம்பித்தான் இருப்பாங்க. அது மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிதி வச்சு வருமானத்தை நம்பி இருப்பாங்க. ஸோ நம்ம டிரைவர் ஆகி நம்ம வண்டியில் வர வருமானத்தை தான் நாம் பார்க்குறோம். அது மாதிரி தான்லாம் பார்த்துட்டிங்க தெரியும், உங்களுக்கு மேலே தெரியும் நினைக்கிறாங்க. தான் பள்ளிக்கொண்டான் பைபாஸ் மேலே போகுது பாருங்க, பஸ்ஸு போயிட்டு இருக்கு. நம்ம பஸ் ஸ்டாப், அதாவது பள்ளிக்கொண்டான் பஸ் ஸ்டாப் பைபாஸ் வந்து ஏற போகிற பக்கமாக வந்தாச்சு. பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். மேக்ஸிமம் பார்த்துட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை லோடு இருக்குதுன்னா நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் டேரெக்டாக. அப்படி லோடு இறக்குற மாதிரி இருந்தால் லோடிங் பாயிண்ட்டுக்கு போயிடுவோம், அன்லோடிங் பாயிண்ட்டுக்கு போயிடுவோம். லோடு இறக்குலேன்னு சொல்லிட்டாங்கன்னா வீட்டுக்கு பார்த்திங்கன்னா வேலூர், 23, சென்னை அதெல்லாம் போட்டிருக்கு. பார்த்துட்டிங்கன்னா நம்ம பாலத்துக்கு அடியே போய் ரைட்டில் போயிடலாம். ரைட்டில் போனால் நேரு வாணியம்பாடி, ஆம்பூர் வாணியம்பாடி, ஆம்பூர் வாணியம்பாடி போய் டச் ஆகிடுவோம். எல்லாம் ப்ரைவேட் பஸ் எல்லாம் எல்லாம் வந்து கூட்டமாகலாம் நல்லா லோட் ஆகுது. நம்ம ஈரோட் ஏரியாவில் தான் லோட் ஆகிறதில்ல. இங்கே பாருங்க கைஸ், பள்ளிக்கொண்டான் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இவ்வளோ வண்டி சீஸ் ஆகி நிற்கிதுன்னு பாருங்கள். அன்றைக்கி பார்க்கல வண்டி கம்மியாக இருந்தது, பாஞ்சு நாளைக்கு நாள் பார்க்கல வண்டி கம்மியாக இருந்தது. பாருங்க ரொம்ப ஏட்டாக நிற்கிது கைஸ், இங்கே பாருங்க எத்தனை வண்டி, எத்தனை வரும் காரு காரு ஒன்றுமே இல்லை. ஊர்த்தீசாய் நிற்கிற வண்டிக்கு தான் ஊர் பட்டது. இதெல்லாம் மணல் கொள்ளை அடிச்சிருப்பாங்களா கையில் அந்த வண்டி, இது எப்போ நிறுத்தினாங்கன்னே தெரியல. பெரு தொகு பிடிச்சி கிடைக்குது பாருங்க. இதுதான் பைபாஸ், நம்ம போய் பைபாஸில் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருந்தோம்னா ஆம்பூர் வரும். ஆம்பூருக்கு அடுத்து வாணிபாடி, வாணிபாடியில் நம்ம ஓனர்கிட்ட கணக்கு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கிருஷ்ணகிரி போய் எப்பவும் போல் ரெகுலர் ரூட்டு போகிறாங்க. ரெகுலராக தான் இதே ரூட்டு தான் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். மேக்ஸிமம் அந்த ஈரோட்டு வாணிபாடி ட்ரிப்பில் போட்டிருக்கேன். கன்னிங் பண்ணிட்டு வீடியோ அது பார்த்துட்டிங்கன்னா ரயில்வே ட்ராக்கு மலையோட்டம் மாதிரி சூப்பராக இருக்குது. ரயில் போகல அப்படின்னா உங்களுக்கே தெரியும். கிளைமேட்டெல்லாம் இப்போ தான் மழை ஆரம்பிச்சிருக்க போல், சிறியான மழை பெஞ்சிருந்தது. போக போக பார்த்தீங்கன்னா ரைட் சைடு தான் ஆறு வந்துருது. இங்கே வருங்க கலப்பாக்கட்டு பிரியாணி, யார் யாருக்கு ரொம்ப பிடிக்கும் போய் சாப்பிட்ருக்கீங்க. நான் ஒன்றும் சாப்பிட்டதில்லை, சாப்பிட்ருந்தா நான் சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்குன்னு கேள்வி கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நிறைய பிரியாணி சாப்பிட்ற இருக்குது கலப்பாக்கட்டி. ரெண்டு நாள் சாப்பிட போகிறோம், சாப்பிட்றோம் ஏதோ ரெஸ்டாரண்ட் வரணும். இதுவும் ஒரு ரூம் அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி நிறைய பிரியாணி கடை இருக்குது ப்ரோ அண்ட் சிஸ்டர். பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஆம்பூர் வாணிபாடினாவே பிரியாணி தான் ஃபேமஸ்ஸு. இங்கே பாருங்க ஸ்டார் பிரியாணி வந்துடுச்சா, ரெஸ்டாரண்ட்டு அடுத்து ஸ்டார் பிரியாணி ஃபைவ் ஸ்டார், ஃபைவ் ஸ்டார், ஒன் ஸ்டார், டூ ஸ்டார், த்ரீ ஸ்டார், ஃபைவ் ஸ்டார், ஃபோர் ஸ்டார், ஃபைவ் ஸ்டார் வரையும் இருக்குங்க. இங்கே வா ஸ்டார் பிரியாணி பார்த்துட்டிங்கன்னா ஃபோட்டோ அல்லது அடுத்த வளர்த்து தான் பாருங்கள். லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஃபுல்லாக பிரியாணி சென்டர் தான். இது பார்த்துட்டிங்கன்னா ஆம்பூர் சிக்னல் பஸ் ஸ்டாண்டு சிக்னல் தான் ஆம்பூர். ரைட்
சைடு லெஃப்ட் அங்கே ஒரு பிரியாணி சென்டர் இருக்குங்க. நிறையா பிரியாணி சென்டர் இருக்குது கைஸ். நான் நல்லா ஒன்றா வாணிமலையில் ஒரே ஒரு பிரியாணி சாப்பிட்ருக்கேன். அது கடை பெருந்தே அவ்வளோதான். நமக்கு போய் உள்ள வாணிமலைக்கு எந்த சமையல் நல்லா வர்றது பைபாஸில் இருக்கிற கடையில் பார்த்து சாப்பிட்டு போயிட வேண்டியதான். நம்ம வசந்தம் பக்கம் பாணிபடி நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் பாருங்க. பார்த்துங்க இப்போ ஈச்சர் நிறைய எடுக்கிறாங்க சிமெண்ட் வண்டிக்கு. எதனால இந்த பிக்கப் நல்லா இருக்கா இல்லை மை இழுவு நல்லா இருக்கான்னு தெரியல. இழுவை மேக்ஸிமம் ஹார்ஸ் பவர் அதிகம் தான் பட் நிறைய எடுக்கிறாங்க. BS6 எதனால எடுக்கிறாங்கன்னு எனக்கு மேக்ஸிமம் தெரியல. ரிவர்ஸ் சிஸ்டர் உங்களுக்கு தெரிஞ்சதான் இதோட ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டீங்களா? அது என்னென்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தெரியும் நினைக்கிறேன் மேக்ஸிமம் நானே சொல்லிடுறேன். இதுதான் நம்ம மின்சாரம் எடுக்கிறாங்கள காத்தாடி காற்றாலை ஓட ஒரு ரக்கை தான் இது. நம்ம வீட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதை பார்த்திங்கன்னா நம்ம குண்டூர் தாண்டி என்னமோ தான் அந்த கம்பெனி இருக்குதுன்னு நினைக்கிறேன். குண்டூர் தாண்டி குண்டூர் முன்னாலேயும் தெரில ஆந்திராக்கில் தான் அந்த கம்பெனி இருக்குது. நான் இப்போ இந்த போன இதில் வரையில் கூட பார்த்துட்டேன். அந்த அத்தா ரெண்டு வண்டி வெளியே வந்துட்டு இருந்தது ப்ரொடக்ஷன் பண்ணி வெளியே கொண்டு வந்துருந்தாங்க. சம்மளத்துக்கு காத்தாடியில் எப்போ மேலே தீ எப்போ சுற்ற விட்டு. ஆனால் இந்த காத்தாடி சுற்றுறதுனால கீழே இருக்கிற மண் வளத்தில் வந்து பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் என்னன்னு தெரியல. பொள்ளாச்சி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா முக்காவசி தென்னை மரமே இல்லை. காற்றாலை மூலமாக தான் சொல்கிறாங்க. எதனாலையும் தெரியல. உங்களுக்கு ஏதோ ரீசன் தெரிஞ்சால் சொல்லுங்கள். பூரா வாணிபடி வாணிபடி பக்கமாக வந்துட்டோம் பார்த்தீங்களா? மழை மழையோட கரிமேகம் எப்படி இருக்கு? மழை வரும்னு நினைக்கிறேன். செம்மையான கிளவுடு பயிற்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வாணிபலி வீடு தான். பயிற்சியில் பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற வேலை செய்வோம் பார்த்துக்கோங்க. வாணிபாடி வாணிபாடிக்கு என்ட்டு ஹைட்டு இருக்கும். அனைவர் கைவசத்தை போய் பணம் கொடுத்து மாட்டு சண்டை போல கைஸ் பார்த்து அதை பார்த்துட்டு மேக்ஸிமம் மலை மாடு தான் வச்சுருக்காங்க. அதாவது கொம்பு உள்ளத்தே இருக்கும்போது நம்ம ஓனர்கிட்ட கணக்கு கொடுத்துட்டு நம்ம கிளம்பியாச்சு. பார்த்துட்டிங்கன்னா தெரியும் இந்த வாணிபடி டோல்கேட் வருங்க. இந்த வண்டி இந்த டோல்கேட்டுக்கு கிராஸ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ரெண்டு நிமிஷம் 3 நிமிஷம் ஆகுது கைஸ். இவ்வளோ நேற்றுவா பாஸ் அவ்வளோ அவ்வளோ ஸ்லோவாக போக முடியும். அவ்வளோ அவ்வளோ டோல்கேட் எல்லாம் மெதுவாக ஸ்லோவாக போகிறாங்க. அப்புறம் அந்த அளவுக்கு கலப்பு கலப்பும் கேட்பாங்க. ஸ்கேன் பண்ணிடுறாங்க. ஸ்கேன் பண்ணிட்டு தான் அந்த நம்ம எப்போ போல் நம்மளுக்கு டோல்கேட்டில் அந்த கேட் போடுங்கள அது பார்த்திங்கன்னா லூஸ் விட்டுருந்தாங்க. எங்கேயும் நான் ஒரு வேலை டச் ஆகிருமோன்னு யூஸ் பண்ணி ரைட்டில் எழுத்து வச்சுருக்காங்க. பார்த்துட்டு அதிகிட்ட கழுத்திட்டு இருக்காங்க. அதிகிட்ட கழுத்திட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய ரப்பைன்னு பார்த்தேன். சைட்லெலாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு டேப் வாங்கிட்டு ரெட் லைட்டு சீரியல் போய் பண்ணாமே இருக்குது. பார்த்துட்டு தெரியும் நாமளும் ஸ்டாப் பண்ணிட்டு ரிட்டன் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த டெய்லர் வந்து லாங் கொண்டிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. அப்படியே மீட்டருக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் அந்த டெய்லரு. செம்மையாக இருக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் எல்லோ கலர் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலர் மேட்சிங் மேட்சிங் கலந்து மேட்சிங் மேட்சிங் பண்ணுறாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம கலந்து போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு வண்டி வரப்போகுது. அது வந்து அப்படின்னா ஹார்லி டேவிட்ஸன். 10 பேர் நினைக்கிறேன் ஆல்ரெடி போயிட்டாங்க. இப்போ ஒரு வண்டி வந்துட்டு இருந்தது. ஸோ நம்ம அது கிராஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் அது கிராஸ் பண்ணுற ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஹார்லி டேவிட்ஸ் யாருக்கெல்லாம் அந்த பைக் பிடிக்கும் கேட்கணும். அவரு நல்லா சூப்பராக இருக்கும். மழை வரும்னு நினச்சிட்டுமே மழை இது வரைக்கும் வரல.
பார்ப்போம் மலை மலையில் வரட்டும் வரட்டு. நாங்கள் போயிட்டு இருக்க முடியும், பெருந்தாங்கன்னா லோடு வந்து ஞாயிற்றுக்கிழமை இறக்க மாட்டோம், அப்படி இறக்குற மாதிரி இருந்தால் உங்களுக்கு நைட்டு கூப்பிட்றது அப்படின்ட்டாங்க. ஸோ நைட்டு கூப்பிட்டாங்கன்னா அப்படியே போய்க்கலாம், இல்லைன்னு நம்ம வீடு போகலான்னு அப்பா சொல்லியிருக்காங்க. வீடு போயிட்டு போகலாம், கூப்பிடலன்னா வீடு போய்க்கல டேரெக்டாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம், வீட்டு தான் போயிட்டு இருக்கோம். பார்த்துட்டிங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி போயிட்டு இருக்கோம், பானிம்பாடியிலேருந்து கிளம்பி கிருஷ்ணகிரிக்கு போயிட்டு இருக்கோம். கிருஷ்ணகிரி பைபாஸ் பரூர் பக்கத்தில் செம்மையான க்ளவுடு பாருங்களா, அவ்வளோ அழகாக ஃபுல்லாக க்ளவுடு மாலை சூப்பராக இருக்குது வைஸ். இது மாதிரி வைஸ் இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி பக்கமாக வந்துட்டோம். அது அவங்களுக்கே தெரியும், கிருஷ்ணகிரி ரைட்டில் போனால் கிருஷ்ணகிரி, லெஃப்டில் போனால் தர்மபுரி, பாம்பலூர், சங்ககிரி, பவானி, கோபிச்செட்டி பாளையம் போயிடலாம். ஸோ நம்ம அது மாதிரி போக போகணும். இது நம்ம லெஃப்ட் எடுத்துட்டோம், லெஃப்ட் எடுத்தால் தர்மபுரி தொட்டூர் இதுவரையே போயிடும். ஸோ அதனால் நம்ம லெஃப்ட் எடுத்தாச்சு பாருங்க, நம்ம லெஃப்ட் எடுத்தா நம்ம லெஃப்ட் எடுத்து போயிட்டு இருக்கோம் பாருங்கள். பைபாஸ் ஏரியாச்சு, டோல் டோல் ரோட் எண்ட், கட்டணச்சாலை ஆரம்பம். நம்ம அந்த தொப்பூர்கிட்ட இருக்குல்ல அந்த டோல் பாஸ் தான் இது, கட்டணச்சாலை ஆரம்பம். தொப்பூர் கணவாய் கேள்விப்பட்டிருக்கு, போன வீடியோ செம்மையாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க வைஸ், ஸ்பீடு பண்ணுறது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ. பிடிச்சிருந்தா மறக்காமல் போய் பாருங்க. பார்த்துட்டிங்கன்னா இது பார்த்துட்டிங்கன்னா ரைட் சைடு எல்லாம் வண்டி நிற்கிது, லெஃப்ட் சைடு எல்லாம் வண்டி நிற்கிது தெரியுமா? எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா மீன் கடை இருக்கும், ஃபுல்லாக மீன் கடை இருக்கும். அந்த பேர் என்ன சொல்லுவாங்க மறந்துருச்சு, இந்த இடத்த பேர் பாருங்க, ஃபுல்லாக மீன் கடை தான். அதை நான் ஒரு டைம் சாப்பிட்ருக்கேன், அப்பா கூட்டிகிட்டு போனாங்க. இப்போ சாப்பிட்றையா நாங்கள், இல்லை நம்ம வீடே போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டைம் சாப்பிடல நான் ஃபுல் வந்து சொல்கிறேன். இது மீன் கடை தான். நம்ம சீக்க போனால் தர்மபுரி காவேரி கட்டணம், ஆமாம் அந்த மீன் கடை இருக்கிற இடத்து பேர் வந்து காவேரிப்பட்டினம் சொல்லுவாங்க, காவேரிப்பட்டினம் தான். இதில் ரைட்டில் போனீங்கன்னா காவேரிப்பட்டினம் போகுது. நம்ம ஸ்டேட்டாக போகிறோம், ஏன்னா நம்மளுக்கு நம்ம தர்மபுரி தான் போய் ஆனால் நம்ம ஸ்டேட்டாக போகிறோம். லெஃப்ட்டில் போனால் தர்மபுரி, நம்ம ஸ்டேட்டாக அவுட்டரில் போகிறோம். லெஃப்டில் உள்ளே போனால் சிட்டிக்குள்ளே போகிறது, தர்மபுரி சிட்டிக்குள்ளே போகிறது பாருங்க, தர்மபுரி சிட்டிக்குள்ளே உள்ளே போகிறது. நம்ம அவுட்டர் பைபாஸில் போயிட்டு இருப்போம், அவுட்டர் பைபாஸ் கைஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சங்ககிரி வந்தாச்சு, சங்ககிரி பஸ் ஸ்டாண்ட். இப்போ பார்த்திங்கன்னா லாரி பஸ் ஸ்டாண்ட் ஆயிடுச்சு, சங்ககிரி பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாக லாரி தான் நிற்கிது. இப்போ லாரிகளோட ஒரு இருப்பிடமாக சங்ககிரி பஸ் ஸ்டாண்டு மாறிவிட்டது. அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருக்கு சங்ககிரி பஸ் ஸ்டாண்டு. அந்த மலை தான் கைஸ் ரொம்ப ஃபேமஸ் சங்ககிரி. பார்த்துட்டிங்கன்னா நம்ம பவானி வந்தாச்சு, கூடுதர பவானி. மணி 6:30 மேலே ஆகுது. ஸோ கூடுதர பவானியில் மலை பைக்கு தண்ணியாக போயிட்டு இருக்குது, செம்மையாக இருக்குது. நான் வாணிபாடி ட்ரிப்பில் காமிச்சிருக்கேன் கூடுதர பவானி. 6 கைஸ் தான் கூடுதர பவானி பாருங்கள், சூப்பராக இருக்கும். 6 இங்கே வந்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கூடுதல போகணும் அப்படின்னு. நான் 4 டைம் ஆச்சு இங்கே வந்து,
எங்கள் அண்ணாவோட ஊருக்கு வந்தோன்னா மீன் எடுக்கிறதுக்கு ஏதாவது மீன் கம்மி ரேட்டு. ஸோ அதனால் நான் மீன் எடுக்கிறதுக்கு ஏதாவது மீன் எடுக்கிறது. இங்கே பக்கத்தில் பவானி பக்கத்தில் யாராச்சும் இருந்தீங்கன்னா மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவானியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் இருந்தீங்கன்னா மீன் எடுக்கிறதுக்கு பவானி வந்துருங்க. மீன் வந்து பவானியில் கம்மி ரேட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படியே மார்க்கெட்டில் வர மீன்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பவானி பைபாஸ் ஸ்டேட்டாக போக போகிறோம். ஸ்டேட்டாக நம்ம போய் சித்தோடு போய் சித்தோடுலேருந்து லைஃப் கட் பண்ணால் கோபி, கோபிலேருந்து லெஃப்ட் கட் பண்ணால் கிட்டிச்செடியோ, கிட்டிச்செடியிலேருந்து ரைட் கட் பண்ணால் திட்டம் லைக் நம்ம கோயில் வீட்டுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுற வீடியோ எடுத்துருக்கு. ஃபுல்லாக எடுத்தாச்சுன்னா நம்ம மொபைல் வந்து காமிக்க முடிஞ்சால் எங்கள் வீட்டுக்கு போகிறது நான் காமிக்கிறேன். இல்லைன்னா தனியாக ஒரு வீடியோ போடுற பாட்டெல்லாம் போகல. ஓகேங்களா? அதான் கைஸ் பவானி ரைட்டில் போனால் பவானி பஸ் ஸ்டாண்டு ஊருக்குள்ளே போவாங்க. கோயிலுக்கு போகிறதுக்குலாம் நீங்கள் ரைட்டில் தான் போகணும். அந்த பவானி கோயிலுக்கு போகணும்னா ரைட்டில் போனீங்கன்னா பவானி கோயிலுக்கு போகலாம். பவானி போயிட்டு இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வீடு வந்துவிட்டோம். வீடு வந்துட்டு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை நின்றுட்டாங்கன்னா நம்ம வீடு நைட்டு 9 மணிக்கெல்லாம் வந்துவிட்டோம். வந்தோடனே நின்றுட்டாங்கன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓடு இறக்குறோம் வாங்கா வீட்டுக்கு. ஸோ நான் காலையில் ஒரு 5 மணிக்கு கிளம்பிட்டோம். நான் போகிறேன் கிளம்பி திருப்பூர் போயிட்டு இருக்கேன் லோடு இறக்குறதுக்கு. திருப்பூர் ரூபா அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் நம்ம லோடு இறக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பெருமநல்லூர் பைபாஸ் வந்தாச்சு. அப்போ பெருமநல்லூர் பைபாஸ் நம்ம மேலே இருந்தால் நேர் அவனாசி போய் அவனாசிலேருந்து கீழே இறங்கிக்கலாம். ஏன்னா அங்கே தான் வர சொல்லியிருக்காங்க லோட அவனாசி பக்கமாக வந்துட்டு அவனாசி வந்துட்டு அப்படின்னு. ஸோ நம்ம அவனாசி வந்து திருப்பூர் ரோடு லெஃப்ட் கட் பண்ண போகிறோம். அவனாசி பைபாஸ்லேருந்து கீழே இறங்கினா லெஃப்ட் கட் பண்ணால் நேர் திருப்பூர் சிட்டிக்குள்ளேயே போகும். பார்த்துட்டோம்னா நம்ம அவனாசி நோக்கி போயிட்டு இருக்கோம். அவனாசி பக்கமாக போய் லெஃப்ட் கட் பண்ணால் நேர் கீழே போயிட்டு கீழே இறங்கினா நேர் பாருங்க இதில் லெஃப்ட் கட் பண்ணணும். இதில் இல்லை அடுத்தல லெஃப்ட் கட் பண்ணால் நான் முன்னாலே லெஃப்ட் கட் பண்ணிட்டா காட்டில் லெஃப்ட் கட் பண்ணால் நேர் லெஃப்ட் கட் பண்ணி ரைட் கட் பண்ணால் அவனாசி பஸ் ஸ்டாண்டு அவனாசி ஊடு நம்ம ரைட் கட் பண்ணால் லெஃப்ட் கட் பண்ணால் திருப்பூருக்கில் போக முடியும். லோடு வந்து காந்தி நகர் பக்கத்தில் வர சொல்லியிருக்காங்க. ஸோ காந்தி நகர் போயிட்டு அங்கேருந்து ரூபா கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு திருப்பூர் வந்து பழக்கம் போயிருக்கே தெரியும். பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரைட் கட் பண்ணி லெஃப்ட் கட் பண்ணி நம்ம திருப்பூர் போயிட்டு திருப்பூர் பட் எந்த ஒரு டிராஃபிக்கும் இல்லை. எந்த நாளெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பயங்கர பண்ண டிராஃபிக் இருக்கும். ஏன்னா வேலைக்கு போகிறவங்க நல்லா கிளம்பிடுவாங்க. டே ஈஸ்ட் பந்துலேருந்து ஈஸில் எப்படி முட்டுமோ அந்தளவுக்கு பயங்கரமாக போவாங்க. பார்த்தீங்கன்னா அம்மாவோடய செக் போஸ்ட்டு வர சொல்லியிருக்காங்க. பக்கமாக போயாச்சு லோடு இறக்கிட்டு நெக்ஸ்ட்டு என்ன லோடு போவேன்னு கெஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்ம லோடு இறக்கிட்டு நெக்ஸ்ட்டு என்ன லோடுன்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்க. நீங்கள் இந்த வீடியோ போடையில் நான் ஆல்ரெடி லோடு போயிட்டு இருப்பேன். முடிஞ்ச வரைக்கும் கெஸ் பண்ணுங்கள் இந்த லோடுக்கு தான் போயிருப்பேன்னு. பார்த்துட்டிங்கன்னா நம்ம அங்கேரி வளத்துக்கு தான் போகிறோம் லோடு இடத்துக்கு இறக்குறதுக்கு. இப்போ வந்தாச்சு நம்ம அங்கேரி வளையம் ரூபா அண்ட் கம்பெனியில் தான் இருக்கோம். வந்து பாய காலையில் நேரத்துலேயே வர முடியாது. லோடுமேன் வரணும் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க பாய ஊற்றுவீங்க. பார்த்துட்டிங்கன்னா அந்த ரோட்டில் வந்தங்காட்டி பாக்ஸ் எல்லாம் ஒரு சைடு சரிஞ்சிருச்சு நம்மளுக்கு. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா லோட்மேன் வந்து லோடு இறக்கிட்டு இருக்காங்க. ஓகே காய்ஸ், இந்த பார்ட் 2 வீடியோ பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்ன ட்ரக் ட்ராவலரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் கைஸ். என்ன வீடியோன்னு கீழே கெஸ்ட் பண்ணுங்கள், என்ன லோடுக்கு போயிருக்குன்னு. சரிங்களா, பாய்.